இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கோபி ரொம்ப சேஃபாக இருக்காரு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து நாளைக்கு நாளானிக்கெலாம் வந்து அவரை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டு அப்படியே அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க போகிறதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து அவர் வந்து ஒரு நடிப்பை போடுறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு வந்து என்னை ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கில்ட் ஆக்கி ராதியாவையும் பாக்கியாவையும் வந்து இவரை கவனிச்சிக்க வைக்கிறதும் பண்ண போகிறார். இதுக்கப்புறம் அவர் எப்போ மாட்டுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மாட்டுறது நடுவில் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக இந்த கோபி ராதிகா கதையெல்லாம் எப்போலாம் காமிக்கிறாங்களோ ஒரு நாலு நாள் தொடர்ந்து அதே காமிச்சாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 15 நாளைக்கு ராதிகாவை காமிக்காமல் கூட இருப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் செடி அஞ்சினி காமிக்கவே இல்லை அவங்கள, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க போகிறாங்க. ஆனால் இதை தாண்டி ராமமூர்த்தின்னு ஒரு மனுஷர் இருக்கார்ல, அவருக்கு இங்கே வெளில சண்டை நடக்குது பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியும். தான் பையன் வந்து கோர்ட்டுக்கு வந்து தான் மருமகளை கூப்பிட்டு போனாருங்கிறது தெரியும். ஆனால் அதை பற்றி ஒரு வாதம் தெரிஞ்சுக்க வராமல் அவர் காது கேட்குது, அவருக்கு வந்து சுயநினைவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவரால் எழுத மட்டும் தானே முடியாது, சாரி பேச மட்டும் தானே முடியாது. அப்புறம் லைட்டாக வந்து அவர் நினச்சாருன்னா ஒரு கையில் எழுதலாம். இந்த சமயத்துலையாச்சும் அவர் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுப்பாரா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிறாருன்னாங்க. இப்போ அவர் ஃபிசியோதெரபிஸ்டோட வேறு யாரோ மாறிட்டாங்கன்னாங்க, அந்த காட்சிகளை காமிச்சு அவர் பெட்டராக பெட்டராக அவர் பெட்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்படியாவது அவர் சரியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணத்தை ராதியாக கூட பண்ணிடலாமா, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்து இந்த மொத்த பிரச்சனைக்கும் வந்து எல்லாத்தையும் பிரித்து விட்டு வாயடைச்சு விட்டுலாமா அப்படின்னு கோபி பிளான் பண்ணுறதான் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ராமமூர்த்தி ஏதாச்சும் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம என்ன யார் எதுவும் பண்ண முடியாது, பாக்கியாலேருந்து ஆரம்பித்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.